वेलकम माय फ्रेंड्स टू माय चैनल कॉम्प्लेक्शन प्लस ब्यूटी ना प्रेमा नरसिम्मन इनके टॉपिक वंदे ओपन पोर्स नरिया पेर केटांगा स्मूथा अदुंगलुक्कु स्किन वेणुम बट अंगे अंगे इंद पोर्स एल्लाम पेरुसु पेरुसा इरुक्कु कुळि कुळिया इरुक्कु एन्ना पण्णलाम ओके मुदलावदु इंद स्किन्ल वंदु पोर्स पाथींगन्ना टैनिया इरुक्कुम அந்த டைனி போர்ஸ் தான் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஏஜாக இல்லாத ரிங்கிள்ஸ்லாம் இல்லாத பிஹெச் பேலன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்வரன்மெண்ட்டில் இருக்கிற பொல்யூஷன் ஆட்டம் இல்லை உங்களுடைய ஆயில் கிளான்ஸு அது வந்து நிறையா வந்து செக்ரீஷன் ஆகும்போதும் அந்த பிம்பிள்ஸ் வரும்போதும் நிறைய பிளாக்கெட்ஸ் வரும்போதும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டீம் கொடுத்து கொடுத்து ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி பண்ணி அந்த போர்ஸ் எல்லாம் என்லார்ஜ் பண்ணிடணும். ஓகே இந்த என்லார்ஜ் பண்ணுறதுனால போர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா அதில் அழுக்கு சேரும் அதுக்கப்புறம் அது டீப் ஆகிடும். ஜென்ரலாக பியூட்டியில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளென்ஸ் பண்ணணும், டோனர் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் பண்ணணும், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். கிளென்ஸ் பண்ண உடனே நீங்கள் இந்த டோனர்னு ஒன்று பண்ணுறீங்க இல்லையா, எதர் அது ரோஸ் வாட்டராகவும் இருக்கலாம் ஆர் ஸ்கின் ட்ரிங்காக இருக்கலாம், அது வந்து ஆக்சுவலி என்ன ஆகும்னா நீங்கள் வந்து முகம் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த செல்ஸை வந்து மறுபடியும் நார்மலாக கொண்டு வந்து பிஹெச் பேலன்ஸ் இந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்காக அந்த டோனர். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு கிளென்ஸ் பண்ணும்போது டோனர் போடணும். இப்போது ஓப்பன் போர்ஸ்னால வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா ஆக்னி வரும், நிறைய பிம்பிள்ஸ் வந்துடும், அதே மாதிரி நிறைய பிளாக்கெட்ஸும் வரும். ஓகே இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா அந்த பெஸ்ட்டு வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆர் டொமேட்டோ பல்ப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் டொமேட்டோ பல்போடு குக்கும்பர் ஜூஸ் வெள்ளரிக்காய் ஜூஸ் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் இது மூணையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூ டேக் அ காட்டன் அந்த காட்டனில் வச்சு ஃபேஸை வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி நிறைய போர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே வெயிட் பண்ணணும். ஏன்னா டொமேட்டோ வந்து இட்ஸ் ஆஸ்ட்ரஜன் எஃபெக்ட் டைட்டன் பண்ணும் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணும். ஸோ ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட் டெய்லியே நீங்கள் பண்ணலாம். இந்த செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னா ஃபுல்லாக சேர்த்து இருக்கு, அதாவது முல்தானி மட்டின்னு சொல்கிறது. அதோட கொஞ்சம் ஓட்ஸ் பவுடர் ஒரு ஸ்பூன் முல்தானி மட்டி ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் அதோட ஒரு எக் ஒயிட்டு வெள்ளை எக் அது மட்டும் நீங்கள் பீட் பண்ணி முல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் போட்டிங்கன்னா அதுவும் இந்த போர்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அதனால் என்னாகும் இந்த ஒயிட் எக்னால அந்த டர்ட் இருக்காது, அதனால் உங்கள் ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், அதனால் லைன்ஸும் வராது. கடுக்கா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆயுர்வேதத்தில் கிங் ஆஃப் மெடிசன் சொல்கிறது. நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கடுக்கா வந்து எக்ஸலண்ட்டாக சொல்யூஷன் இருக்குது. இது ஒரு நாலு கடுக்கா எடுத்து அதை தட்டி அதை வந்து பவுடர் ஆக்கி ஒரு ரெண்டு கிளாஸ் வாட்டரில் பாயில் பண்ணுங்கள். பண்ண என்ன ஆகும்னா ஒரு அது வந்து ஒரு கிளாஸ் ஆகி அது கான்சன்ட்ரேட் லோஷன் ஆகும். இந்த லோஷன் கூலானதுக்கப்புறம் இதன் கூட ரெட் சாண்டில்வுட் பவுடர் ரத்த சந்தனம் கிடைக்கும், அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கடுக்கா வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ். இதில் வந்து என்னென்னா இந்த போர்ஸ் எல்லாம் வந்து டைட்டன் ஆகும், ரிங்கிள்ஸும் வராது, ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா கோல்டு வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு எனி மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே நீங்கள் வீட்லேயே மாய்ஸ்சரைசர் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கப் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் லைம் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்ப்ரே பாட்டிலில் உள்ளே போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ நல்ல சில்ட்ரன் கோல்டாக இருக்கும். அது வந்து யூ ஸ்டார்ட் ஸ்ப்ரேயிங் ஆன் யுவர் ஃபேஸ். ஒரு ஒரு ஃபேஸ்க்கும் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆஸ் அ டோனர் மாதிரி. இது வந்து எக்ஸலண்ட் ஃபார் அ ஓப்பன் போர்ஸுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். தேங்க்யூ.